வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வாரிசு படத்தோட கிரிட்டிசிசம் தான் பார்க்க போறோம். நானே ஒரு அணில் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மித்த அந்த ரிவ்யூஸ் எல்லாம் படத்தை எனக்கு டேஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டேன். ஸோ ஜே ஃபேன்ஸ் இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, உங்களுக்கு பாசிட்டிவா ஜென்யூனான ஏதாவது ரிவ்யூ வேணும், ஜே ஃபேன்ஸ்க்கு ஏத்தாப்புல வேணும்னா என் ஃப்ரெண்ட் வாரிசு ரிவ்யூன்னு ஒன்று போட்டு வச்சிருக்கான், அதை பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ மித்த ஜெனரல் ஆடியன்ஸ் இந்த வீடியோ பாருங்க. விஜய் படத்துக்கான இன்ட்ரோ சாங்ஸ் எப்பவுமே பக்கம் மாசா கிளாஸா இருக்கும். இந்த படத்துல சூப்பரான ஒரு பாட்டு வாத்தலைவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் வாரா தியேட்டர் செட்டப் கிராண்டியரா இருந்துச்சு. வீடியோ பார்த்தா கிரீன் மேட்ல எடுத்து வச்சிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 300 crores பட்ஜெட் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் இன்னும் செலவு பண்ணலாமே, இப்படியே போட்ட காசு கண்டிப்பாக விஜய் எடுக்க வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் யோசிச்சுட்டு இப்படி பண்ணாங்கிறதுல ரொம்ப வெஸ்டான ஒரு விஎஃப்எக்ஸ் ஒரு சிஜி ஒர்க்குன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட 2005 இதை விட பெட்டரால பண்ணியிருக்காங்க. அப்புறையே இப்படி கேளமான ஒரு விஎஃப்எக்ஸ் தெரியல, வெரி பூவாரான ஒரு இன்ட்ரோ சாங் வீடியோவில் சொல்கிறேன். ஆடியோவில் ஒரு குட் ஒன் தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, அதில் வந்துட்டு சரத்குமார் வந்துட்டு எவ்வளோ ஒரு ஈகோயிஸ்டிக்கான பர்சன், ஒரு சந்தோஷ உடனே பிரகாஷ் சரிச்சரை காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றும் இம்பாக்டெலாம் அவர் ஏற்படுத்தவே இல்லை. ஜஸ்ட் 2 டயலாக்ஸில் முடிச்சிட்டாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய சண்டை மாதிரிலாம் தெரில, அது கோச்சிட்டு போகிறதுக்கு மாதிரி நம்மளுக்கு போகிறது நம்மளுக்கு ஒரு இம்பாக்டாகவே தெரியும். அடுத்து அம்மா கேட்டு பார்த்தீங்கன்னா ஜெயசுதா பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், நல்லா பண்ணியிருக்காங்க. எமோஷன் சீஸ் எனக்கு சுத்தமாக கோட்டால் அந்த படத்தில். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் இன்னைக்கு பார்த்துட்டேன், எனக்கு சுத்தம் எமோஷன் கனெக்ட் ஆகலை. நாளைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போவேன், நாளைக்கு மட்டும் எங்கள் அம்மாவுக்கு எமோஷன் கனெக்ட் ஆகலை. ஜெயசுதா அம்மா வந்துட்டு இந்த 7 இயர்ஸ்க்கு ஒரு விஜய் மீட் பண்ணுறாங்க பாருங்கள், அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழோட சோலோ வாரிசு அந்த மியூசிக் கோசம் தான் நான் சொல்லுவேன். மித்தபடி எனக்கு ஒன்றும் படத்தில் ஃபுல்லாக அங்கங்கே சென்டிமெண்ட்ஸ் வரும், ஆனால் எனக்கு சுத்தமாக அது ஒர்க் அவுட்டே ஆகலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மித்த கேரக்டர்ஸ் போவேன். பல ஆரம்பிக்கு முன்னாடி இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பெருசாக பேசினாலும் ஒரு கேரக்டர் கூட மனதளவில் நிற்கவே இல்லை வெளியே வரும்போது. குறிப்பாக நீங்கள் ஷியாம் கேரக்டர், ஒரு ஸ்ரீகாந்த், ஒரு பிரகாஷ் ராஜ், அப்புறம் ஒரு சங்கீதா, ஒரு ராஷ்மிகா, அவங்களாம் கேமியோ பண்ணியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ பெரிய ஒரு மாசுர படத்தில் கடைசி விஞ்சி படத்தில் வந்துட்டு ஃபீமேலுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இருக்காது. ஓகே, அதனால் அவங்கள விட்டுடலாம், அது தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஸ்ரீகாந்த் ஒரு லெஜெண்டரி ஆக்டர், அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் என்னன்னே தெரியலாதானா. ஷியாம் வந்துட்டு அவர் கூட டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்ரீகாந்த் அவர்லாம் வந்துட்டு ஒன்றுமே பெருசாக கொடுக்கல, அவரெலாம் ஒரு ஃப்ரேம் ஷாட் நினைக்க வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லன் கேரக்டர், இதை சொல்லி ஆகணும், நான் மேக்ஸில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். நானும் இவ்வளோ அனுபவத்தில் அந்த சீனை படித்து பார்த்தேன். தூரத்துலேருந்து பக்கத்தில் இருக்க மானிட்டரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐ குட் சீ த மேஜிக் coming into the screen. யோ என்ன சனியே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கா? ஆகவாயே விஜயோட மதிப்பு தெரியாம அடிச்சு விட்டானே. அழு, நல்ல அழு, நீ செஞ்ச காரியத்துக்கு நல்ல. இந்த படத்துல அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கொஞ்சம் இது இருக்கும், சீன்ஸ் இருக்கும், அவரு வில்லன் சீன்ஸ் காட்டுவாங்க. அவரு பில்லை மொக்க படத்துல கூட வில்லன்ஸ் கொஞ்சம் சீன்ஸ் காட்டுவாங்க. இந்த படத்தில் முழுக்க முழுக்கவே விஜய் அவங்க ஃபேமிலி இப்படி தான் வருதே தவிர பிரகாஷ் சீன்ஸ் வந்துட்டு கிளைமேக்ஸ் ஒன்று வந்திருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 சீன், அதுவும் ஃபோன் கால் சொல்லி கிட்டத்தட்ட அப்படியே முடிஞ்சு போயிடுற மாதிரி இருக்கும். அதுவும் விஜய் சுரேஷர் கேமியோ பண்ணியிருக்காரு, அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு, பக்காவே இருந்துச்சு, ஃபயராகவும் இருந்துச்சு. ஆனால் அவர் எதுக்கு வந்தார் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. அவர் வந்த சீன் ஒன்றும் பெரிய இம்பேக்டில் ஏற்படுத்தல இந்த படத்தில். ஸோ அதனால் அவர் வந்திருந்தாலும் ஒன்று தான், வரலினாலும் ஒன்று தான், எனக்கு வந்துட்டு அப்பா கிடையாது. டான் படம் பார்த்துட்ருந்தேன் நான், அது வந்துட்டு எனக்கு கிளைமேக்ஸ் சூப்பராக கனெக்ட் ஆச்சு, நல்லது தான். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கேன்சரை முன்னாடி சொல்லிடுறாங்க. ஐயோ கேன்சரா, ஐயோ பாவம், அந்த அப்பா என்ன பண்ண போகிற, ஒன்றும் கனெக்ட் ஆகலை. கேன்சரா, சரி பாவம், போயிட்டு போகுது, அப்படி கூட நமக்கு கனெக்ட் ஆகலை. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இவர் இருந்த அண்ணன் இல்லை நான், இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டானே போடல என்னண்ணா, இப்படி தான் இருக்குது படம், சுத்தமாகவே கனெக்டே ஆகலை. விஜய் சார் வந்துட்டு இந்த படத்தை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு தோணுச்சுன்னா, அவர் ஃபேமிலியில் நடக்கிற சில ப்ராப்ளம் வந்துட்டு அவர் பார்த்துக்குவார். ஸோ என் ஃபேமிலி நடக்கிற பிரச்சனை வந்து நான் பார்த்துக்கிறேன்,
நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தோட டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக வேணால் அவர் நடிச்சிருக்கலாமே தவிர பேஸாக வந்துட்டு இல்லை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது. இல்லை ஃபேமிலி கவருக்குன விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. வேணும்னா கிளைமேக்ஸில் மாரல் வேல்யூ சொல்கிறாரு, அது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல விஷயம் தான் அது. ஆனால் வந்துட்டு எமோஷனல் கனெக்ட் ஆகலை, நல்லா இருந்துச்சு. இவங்க ரைட்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப சட்டிலாக வச்சுருக்காங்க, ஒன்றும் பெரிய எஃபர்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணலாம். இந்த நோட் பண்ண மறந்து பாருங்கள், விண்டேஜ் தளபதி பார்த்தா விண்டேஜ் தளபதி பார்த்தான்னு சொன்னாங்க. ஓகே விண்டேஜ் தளபதின்றீங்க, இந்த தளபதி பார்த்தீங்க நம்ம கேட்டோம்னா சச்சின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களும் சச்சின் படம் பார்த்தீங்கன்னா இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ஓவர் ஆட்டிடியூடும் இல்லாமல் ஒரு ஷட்டிலாகவும் இல்லாமல் அப்படி ஒரு ஒரு ஸ்கேலில் அப்படியே புஷ் பண்ணி அப்படியே போயிருப்பார் அந்த கேரக்டர், அப்படி சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு அவர் அந்த விஜய் ஒரு ஆட்டிடியூட்லாம் கொண்டு வரல, இதில் வந்துட்டு சைல்டிஷாக ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அது சில சீனில் ரசிக்கிற மாதிரியும் சில சீனில் ரசிக்க முடியாத மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பழைய விஜய் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு ஏற்றுக்கவே மாட்டேன். ஓகே அவர் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு அவருக்கான இதை வந்துட்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸ்டன் குரு இருக்காருன்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ பேர் இருந்தும் விஜய் அப்படிங்கிற தனி மனிதன் மட்டுமே வச்சு மூவான ஒரு படம் நான் சொல்லுவேன். ஸோ விஜய் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் பக்காவாக மாஸாக இருக்கும். ஆனால் இந்த படம் பாருங்கள் மூணு ஃபைட் சீன் வருதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ மூணில் ஒரு ஃபைட் சீன் கூட கனெக்ட் ஆகல. ஃபைட் சீன்லாம் அதில் எதுக்கு வருது எதுக்கு போகுதுன்னே தெரில, டம்மி ஃபைட் எல்லாமே. மொத்தத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணி நினைக்காதீங்க, விஜய் சார் வந்துட்டு இந்த படத்தை ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் வச்சு எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு கனெக்ட் ஆக தான் போகுது, அது ஓடத்தான் போகுது. ஆனால் மறுபடியும் இதே மாதிரி ஒரு படம் விஜய் வந்துட்டு பண்ண மாட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பண்ணாருன்னா கண்டிப்பாக வரு, அண்ணாத்தை ஃபேஸ் பண்ண ஒரு கான்சிக்வன்சன்ஸை இவரும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அவங்களோட போய் விட்டையும் பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க, நான் எனக்கு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் T67 வருது, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்க போதும் அந்த படம். ஸோ அதுக்கு தான் நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சிம்பிள் ஃபேமிலி ட்ராமா, ஓகே அதுக்கு அந்த ஜஸ்டிஸ் கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாரிசு படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சேன்னு உண்மையை சொல்லுங்க. அடுத்தது வந்துட்டு விஜய் சார் வந்து இதே மாதிரி படம் கொடுக்க போகிறது இல்லை, அவர் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். ஏன்னா அவரே இந்த படத்தில் இந்த படத்தை கலாய்ச்சிருக்காரு, இந்த படத்துக்குள்ளேயே இந்த படத்தை கலாய்ச்சிருக்காரு. ஸோ அவருக்கே அது தெரியுது இதில் கிரிஞ்சு அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக அவர் நெக்ஸ்ட் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ என்ன நடக்க போகுதுன்னு. மொத்தத்தில் இந்த வாரிசு படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரிவ்யூ கிடையாது, இது வந்துட்டு ஏன் கிரிட்டிசிசம் இங்கே ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிடிச்ச ஏற்றுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நான் வந்து இந்த படத்தை கிட்டத்தட்ட 1000 ரூபீஸ் செலவு பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு துணி பதின கிரிட்டிசிசம் வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன்.